ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஜி தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமாக பார்த்தாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மேடையில் இருக்க எல்லாத்தையுமே அளவச்சிருக்காருங்க திவனேஷ். ஆமாங்க, அது என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். திவனேஷ் பொறுத்த வரைக்கும் அருமையாக பாடி தாத்தாவோட ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பராக சரிகமாக பக்கம் வந்திருக்காரு. இவர் இந்த வாரம் என்ன பாடல் பாடினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயக்கமாக கலக்கமாக அப்படின்ற பாடலில் ரொம்ப அருமையாக பாடிட்டாருங்க சென்னையை சேர்ந்த திவனேஷ். இவருக்கு இப்போ தான் வயசு 11 ஆகுது. தாத்தாவோட ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா தாத்தாவோட பாட்டு சொல்லிக் கொடுத்து ரொம்ப அருமையாக இந்த பாடலை பாடிட்டாரு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பையன் இவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவர்கள் அவரை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இந்த பாடல் பாடி முடிச்சதும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நடுவர்கள் எல்லாருமே அவரை கட்டி பிடிச்சி தூக்கி ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அமர்க்கலம் பண்ணிட்டாங்க. உணர்ச்சிகரமாக முக்கியமாக தெய்வீகமாக பாடுற அப்படின்னு சொல்லிட்டு பியூர் மியூசிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடுவர்கள் தன்னோட கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சுவேத்தாமே பார்த்தீங்கன்னா கண்ணீர் மல்க தம்பிக்கு ஒரு முத்தமும் கொடுத்தாங்க. அதை பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சுங்க. தம்பியோட ரொம்ப சூப்பராக பார்த்துக்கோங்க அப்படின்னு அம்மா அப்பா கிட்ட மியூசிக் மட்டும் உனக்கு கற்றுக் கொடுங்க, வேறு லெவலில் உங்களை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு நடுவர்கள் தங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. கோல்டன் ஷவர் அப்படின்னு சொல்ல பல தங்க மலையை நம்ம தினேஷ்க்கு பார்த்திங்கன்னா அருமையாக பரிசு கொடுத்துருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி கிஃப்ட்டுகளும் கொடுத்துட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம திவனேஷ்க்கு ஒரு ஃபோனும் பரிசாக கொடுத்துருக்காங்க. இப்படி நடுவர்கள் மத்தியில் மற்றும் போட்டியாளர்கள் மத்தியில் திவனேஷ் பார்த்திங்கன்னா அருமையாக பாடி மயக்கமாக கலக்கமாக பாடல பாடி கவர்ந்து இழுத்துட்ருக்காரு ரசிகர்களை. யாருக்கெல்லாம் திவனேஷ் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க மட்டும் கமெண்டில் திவனேஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறப்பவே அவ்வளோ ஒரு பார்த்து காத்துட்ருக்கோம். மேலே அமைச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Okay.